ஆனா இந்த நாலு நிலைக்கும் இல்லாத பெருமை ஐந்தாவது நிலையான அர்ச்சாவதாரங்களுக்கு உண்டு. ஆழ்வார் அதைத்தான் பாசுரத்தில் சாதிக்கிறார். பாட்டு கேட்குமிடமும் கூப்பிடு கேட்குமிடமும் குதித்தவிடமும் வளைத்தவிடமும் ஊட்டுமிடமும் இந்த அஞ்சு தான் அஞ்சு நிலைகள். பெருமானுடைய ஐந்து நிலைகளுமே முக்கியமான நிலை. அதில் ரொம்ப கடைசியான இருக்கிறதுலேயே எளிமையான நிலைனால் வைகுந்தத்தை என்னைக்கு நாம் போய் சேவிக்கலாம்? அது என்றோ காலாந்தரத்தே தேசாந்தரத்தே தேகாந்தரத்தே மூணும் இருந்தால் தான் வைகுந்தம். இப்போ இல்லை, எப்போதோ இந்த உடம்போடையே இல்லை, அது வேற ஏதோ அப்ராகிருதமான திருமேனி கிடைக்க போகிறது. இந்த நாட்டிலேயே இல்லை, வேற நாட்டில் லீலா விபூதியிலே இல்லை, நித்திய விபூதியிலே. ஆக மொத்தத்தில் நம்பிக்கை வர்றது கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கு போறாப்புலே திருமங்கையாழ்வார் வேற பாடி வச்சார், என்னமோ தள்ளி இருக்கான் வைகுந்தம் வந்து. நான் அதெல்லாம் நம்புறதா இல்லை. தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா அமுதம் அங்கெய்தி அதில் நின்னும் வாராதொழிவதொன்னு உண்டே எங்கேயோ வைகுந்தமான். அங்கே இவன் கேந்து போவனா, போறவன் திரும்பி வரமாட்டானா? என்னமோ ஒரு தேருடைய சூரியன் தேரை தாண்டி போகுமா? சூரியன் கிட்டக்க போறதே நினைச்சு பார்க்க முடியல. ஆனா இந்த ஜீவாத்மா சூரிய மண்டலத்துக்கு குறுக்க போறானா? அவ்வளவு தள்ளி இருக்கிற வைகுந்தத்தை நம்ப என்னால் முடியல. பின்ன எதை நீர் சேவிக்க போறீர்னால், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அவ்வாழ்வார் சாதிக்கிறார், நிலத்தில் முயல் மாம்சம் கிடைக்கிறச்சே அதை வேண்டாம்னு விட்டுட்டும் ஆகாயத்தில் இருக்கிற காக்கை மாம்சத்தை தேடி போவனா? இது அழ்வார் கேட்கிறார். முயல் மாம்சம் வசதியான மாம்சம், காக்கை மாம்சம் ரொம்ப மட்டமான மாம்சம். முயல் மாம்சம் தரையில் கிடைக்கும், காக்கை மாம்சம் ஆகாசத்தில் பறந்துன்னு போகணும். சுவாமி இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும்னு அடியனை கேட்க வேண்டாம். அடியனுக்கு தெரியாது, திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார், பெரியவாச்சான்ல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால அடியன் சொல்லிட்டுருக்கேனே தவிர ஏதேதோ சொல்லிட்டுருக்கிறே இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும் என்று தப்பாக நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே திருமங்கியாழ்வார். காக்கைன்னு சொல்லுவது ஆகாசத்தில் திரிகிற வைகுந்தநாதனை, முயல்னு சொல்லுவது பூமியில் இருக்கும் அர்ச்சாவதார திவ்வதேச பெருமானை. எங்கெங்கோ கோயில் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவர் இருக்கிறதே ஆச்சரியம். ஆகாயத்திலிருந்து கிளை இறங்கி வந்ததே ஆச்சரியம். தன் பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குறைத்து கொண்டு தான் பூரணனா இருக்கார். ஆனால் அர்ச்சைக்கு இறங்கி வந்தா பூர்த்தியை குறைச்சு நுடுறார். அப்படின்னால் பூரணன்னா எல்லாத்தாலேயும் நிரம்பினவரோ இல்லையோ? ஆனால் அர்ச்சாவதாரத்தில் அவருக்கு இருக்கிற கஷ்டம் பாருங்க. இன்னைக்கு பெருமாளுக்கு தத்யோதனை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா நம்ம அந்த தளிகை விடுவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடியனுக்கு இன்னைக்கு சக்கர பொங்கல்னு ஆசையாக இருந்ததுன்னா அதுதான் விடுவேன். இன்னைக்கு லட்டு சாப்பிட்ணும்னு அடியனுக்கு ஆசைன்னா உடனே கோவிலில் போய் விசாரிச்சிருவோம், சுவாமி லட்டு ஒரு தளிகையை விடவு, விட்டுட போகிறோம். பெருமாளுக்கு அன்னைக்கு பார்த்து ஜிலேபி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும், அவ்வளோதான் போச்சு. இவர் லட்டு தான் கொடுக்க போகிறார். அப்போ என்ன தான் அவனுக்கு பூர்த்தி இருந்தாலும் அதை குறைத்து கொண்டு நம்ம கொடுக்கறதை எதிர்பார்த்து காத்துட்டுருக்காரோ இல்லையோ? என்னமோ இவன் கொடுத்தா தான் புஷ்பம், இவன் கொடுத்தா தான் சந்தனம், இவர் கொடுத்தா தான் பிரசாதம். அவனோ அவாப்த சமஸ்த காமன், இனி நிறைவேறாத ஆசைகளே கிடையாது. ஆனால் தன் பூர்த்தியை குறைத்து கொண்டான். அதே போல சுவாதந்திரத்தை குறைத்து கொண்டு பகவான் ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு கூட ஒத்தர் உதவியும் எதிர்பார்க்கிறவனே கிடையாது. ஆனால் இப்போ பெருமாள் புறப்பாடு கண்டொருளம்னு வச்சுங்கோ, மூணு அர்ச்சக சுவாமி எழுந்துருளினாத்தான் அவரால் அசையவே முடியும். ஒரு சுவாமி திருமார்பில சாத்திக்கணும், ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்தில் பிடிச்சிருந்தாகணும். நாமே இப்போ அத்தியனோத்சவம் இராப்பத்து ஏழாம் உற்சவத்தன்றைய தினம் பெருமாளை திருக்கைத்தல சேவையில் தூக்கி காமிக்கிறாள்னா, அன்று பக்கத்தில் இருக்கிற அர்ச்சகர்கள் தூக்கி விட்டுட்டு ஒரு அர்ச்சக சுவாமி பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமாள் நகரணம்னு நினைச்சாலும் அர்ச்சகர் வந்தாத்தான். அவர் வராத்தினால நகர முடியாத போனது ஸ்ரீபாதம் தாங்கிகள் இல்லை, நகரத்துக்கே வழி தெரியாமல் செங்கழநீர் திருவாசி கீழே இறங்கின உடனே உள்ள போவதற்கு வழி தெரியாமல் திருக்கார்த்திகைக்கு அன்றைய தினம் இங்கிருந்து அது வரைக்கும் திருக்கைத்தல சேவையில் தானே போறார். அப்ப அவர் தன் சுவாதந்திரத்தை கொலைச்சுனுட்டார். இத்தனைக்கும் ராமன் அயோத்தியிலேருந்து எங்கேயோ திருப்புல்லாணிக்கரை லங்கை வரைக்கும் நடந்தவர். இத்தனை நடந்த பெருமாளுக்கு வாசல்ல ஜெய விஜயாள் துவாரத்திலேருந்து கர்ப்ப கிரகம் வரைக்கும் போக தெரியாதா? போக மாட்டேங்கிறார். அதுக்கு அர்ச்சகர்கள் மூணு பேர் வரணும், அப்புறம்தான் திருக்கைத்தல சேவையே. அப்ப தன் சுவாதந்திரியத்தை குலைத்து கொண்டான். பூர்த்தியை குறைத்து கொண்டு சுவாதந்திரத்தை குறைச்சென்றிருக்கிறது தான் திவ்யதேசம். அந்த திவ்யதேசங்கள் எத்தனையோ திவ்யதேசங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, நூறு நூறாக ஆயிரம் ஆயிரமாக ஓரொரு ஊர்லேயும் திவ்யதேசம். தெருக்கோடிக்கு தெருக்கோடிக்கு திவ்யதேசம். ஏன்? அவரவர்கள் இல்லத்தில் எழுந்துருள பண்ணிட்டு இருந்தாலே திவ்யதேசம்தான். அவளுக்கு அபிமான ஸ்தலம்னு சிலது சொல்லுவோம், சில சிலத்தை திவ்யதேசம்னு கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட திவ்யதேசங்களை பல பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று
ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள், தானே உருவான க்ஷேத்திரம். அடுத்தது தெய்வம், தெய்வங்களாலே எழுந்துருள பண்ணப்பட்ட க்ஷேத்திரம். அடுத்து சைத்தம், சித்தர்களால எழுந்துருள பண்ணப்பட்ட க்ஷேத்திரம். அடுத்தது ஆருஷம், ரிஷிகளாலே ஏறியருள பண்ணப்பட்ட க்ஷேத்திரம். கடைசியா மானுஷம், மனுஷர்களாலே எழுந்துருள பண்ணப்பட்ட க்ஷேத்திரங்கள். இப்படி பல விதங்களா திவ்யதேசங்களை பிரிச்சுடுறா. அப்படி சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அர்ச்சையை பத்தி தான். இப்போ கடைசி நிலையான ஐந்தாவது நிலை வைகுந்தத்தை என்றோதான் போய் சேவிக்க முடியும். பெருமாளை எப்போ வேணா திவ்யதேசத்துல சேவிச்சுக்கலாம். பார்க்கடல் பிரம்மாதி தேவர்களுக்கு மட்டும்தான், நம்ம போன்றவர்களுக்கு கிடையாது. ஆனா அர்ச்சாவதார கோயில்கள் எப்பவும் நம்ம எல்லாருமே போய் சேவிச்சுக்கலாம். சரி, உள்ளுக்குள்ள அந்தர்யாமி நமக்கிட்டே தான் இருக்கார், நமக்குள்ள தான் இருக்கார். ஆனால் சேவிக்கிறது வாய்ப்பு இல்லையோ இல்லையோ? வைகுந்தத்தை தேடி கண்டுபிடிக்கிற அன்னைக்கு தான் இவரையும் தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அவரையும் கண்டுபிடிக்க போகிறது கஷ்டம், இவரையும் கண்டுபிடிக்கிறது துர்லபம். சரி, கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துக்கு இந்த கஷ்டம் இல்லை, நம்ம தேசத்தில் தானே நடந்தது. நம்மாட்டம் எத்தனையோ பேர் சேவிச்சிருக்காளேன்னா, நம் காலத்தில் அல்லவே. நம்முடைய தேசத்தில் இருக்கலாம், ஆனால் நம்முடைய காலத்தில் இல்லாமல் நாம் இழந்து போயிட்டோம் இல்லையோ? அப்போ ஒன்னொன்றுத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துடுறது பாருங்க. எங்கோ இருக்கு தேசம் வைகுண்டம், முடியாது. யாருக்கோ திருப்பார்க்கடல் பிரம்மாதி தேவர்களுக்கு நம்மால் முடியாது. தேசம் ஒத்து வருது, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், காலம் ஒத்து வரல. துவாபர யுகத்தில் ஒன்று, திரேதாயுகத்தில் ஒன்று, கிருதயுகத்தில் அஞ்சு. சரி, காலமும் சரி தேசமும் சரி, பக்கத்திலே இருக்காரே அந்தரியாமின்னால் யோகிகள் கண்ணுக்குத்தான் புலப்படுவாரே தவிர நம் போன்றவர் கண்களுக்கு புலப்படவே மாட்டார். அப்போ இத்தனை கஷ்டமும் இல்லாதது காலத்தால கஷ்டமில்லை, தேசத்தால கஷ்டமில்லை, நம்ம போன்ற ஊன கண் கொண்டு கூட செவிச்சுடலாம். இத்தனை பெருமையும் அர்ச்சாவதாரத்துக்கு தான் உண்டு. அடி எனக்கு இப்போ ஒரே தீர்த்த தாகம்னு வச்சுங்கோ, நேர போய் காவேரி கரையில் நின்றுண்டேன், தீர்த்தம் வேணும்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், இங்கே சரியாக வராது, ஆவரண ஜலம் கேள்விப்பட்டிருக்கியான்னார். அப்படின்னா நம்ம நேத்திக்கு பார்க்கச்சே சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணித்தோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு 50 கோடி யோஜன தூரம் பெருத்த அண்டக்கட்டாகம்னு பார்த்தோம். இந்த அண்டத்தில் சப்த ஆவரணங்கள் மேலே மூடி இருக்கு. அந்த ஆவரணத்தில் இருக்கிற ஜலம் ஆவரண ஜலம், அது ரொம்ப நன்னா இருக்குமா, சாப்பிட்றதுக்கே ரொம்ப போக்கியமாக இருக்கும். நமக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா வேணும்னா ஆவரண ஜலத்தை சாப்பிட்டுட்டு வரும். இப்படின்னு சொன்னால் நான் எங்கே போக, தீர்த்த தாகத்தில் கால் எடுத்து நாலடி வைக்க முடியல. இவர் ஆவரண ஜலத்தை சாப்பிட்டுவார்னா முடியாது. இன்னொரு சமயத்தில் இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை திருப்பார்க்கடல் ரொம்ப நன்னா இருக்கும், நீர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துரும்னால் வழி கூட அடி எனக்கு தெரியாது. சரி, அதுவும் இல்லை, இன்னொருத்தர் சொன்னார், நீர் ஒன்று செய்யும், சரஸ்வதி நதி தீர்த்தம் ரொம்ப நன்னா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நேராக பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்துக்கு போம், அங்கே சரஸ்வதி தேவி ஓடி வரா, அந்த தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டுக்கோம்னா கிடுகிடுன்னு வண்டி ஏறி பிரயாகராஜுக்கு போயிட்டேன். போய் அங்கே இருக்கிற படகுக்காரால்ட்டெல்லாம் கேட்டேன், அதோ கங்கை இதோ கமுனைன்னார். சாமி சரஸ்வதி, இதோ கங்கை அதோ யமுனைன்னார். சாமி நடிகன் சரஸ்வதியை கேட்குறேன்னா அந்தர்வாகினி, அவள் உள்ளுக்குள்ளே ஓடினு இருக்காளே தவிர வெளியில் ஓடவே இல்லை. ஓ, நம்மளை ஏமாற்றி விட்டுறார் போல் இருக்கு இவர். அங்கே போய் சரஸ்வதி தேவியை தேடினோம்னா கடைசியில் பூமிக்குள்ளனா இருக்கா? அதை போலத்தான் இந்த அந்தரியாமி நமக்கு உள்ளே இருக்காருனா சரஸ்வதியில் தீர்த்தம் சாப்பிட்ற அன்னைக்கு உள்ளே இருக்கிற பெருமாளையும் நம்மால் சேவிக்கிறதுக்கு முடியும். அப்போ ஆவரண ஜலத்தை போலே வைகுந்தம், பார்க்கடலை போலே வியூகம், அந்தர்யாமித்வங்கிறது அந்தர்வாகினியான சரஸ்வதி நதியை போலே. மற்றொரு சமயத்தில் அடியேன், நல்ல சித்திர மாதம் வைகாசி மாதம் வெயில், காவேரிக்கரையில் போய் நின்றுட்டு தீர்த்தம் வேணும்னு கேட்டேன். அங்கிருந்து சுவாமி சொன்னார், ஐப்பசி மாதம் வரும், நிறையா ஜலம் ஓடும், அப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம்னார். அடியனுக்கு தாகம் சித்திர மாதம், ஐப்பசி மாதம் வரைக்குமா காத்துட்டுருக்க முடியும்? என் காலத்தில் இல்லாட்டா பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ? அதனாலே என்றோ ஓடுகிற பெருக்காறு போலே விபவங்கள், பெருத்த ஆறு ஓடின்றிருக்கு, ஐப்பசியில் ஓடித்து கார்த்திகை ஓடித்துன்னா எனக்கு என்ன லாபம்? அதே போல நிருசிம்மாவதாரம் கிருதயுகத்தில் நடந்தது, ராமாவதாரம் திரேதாயுகத்தில் நடந்தது, கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தில் நடந்ததுன்னா எனக்கு எந்த லாபமுமே இல்லையோ இல்லையோ? அது பெரிய ஆறு ஓடினா போலே, காட்டாற்று வெள்ளம் போலே, அந்த தீர்த்தம் எனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது. அப்போ கடைசியில் ஜலம் சாப்பிடலாமா வேண்டாமா? நீரானா ஒரு தீர்த்தமே பிரயோஜனப்படுத்தாதுன்னு சொல்லிட்டீரேன்னா ஆவரண ஜலமும் முடியாது, பார்க்கடலும் முடியாது, அந்தர்வாகினியும் முடியாது, பெரிய வெள்ளத்தில் ஓடுறது ஐப்பசி கார்த்திகை அதுவும் முடியாது. ஆனால் அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது ஆங்காங்கு சிறு சிறு மடுக்கள், சின்ன சின்ன குளம், ஏரி, குட்டை, கிணறு, இதிலெல்லாம் தண்ணீர் தேங்கிறது சொல்லியோ, அதை வருஷம் முழுக்க எப்போ வேணால் நம்ம குடித்து கொண்டே இருக்கலாமே. அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சகள்,
அதாவது இத்தனை விபவாவதாரத்துல தேங்கின விபவாவதாரத்தை காட்டாறு வெள்ளம்னு வச்சுங்கோ, அந்த வெள்ளத்துல மடுவுல தண்ணீர் தேங்கிற சொல்லியோ, அந்தந்த விபவத்துக்கு பிரதிநிதியாகத்தான் பெருமாள் திவ்வதேசத்திலே சேவை சாதிக்கிறார். நரசிம்ஹாவதாரத்துக்கு பிரதிநிதி எங்கேயும் எங்கெங்கயோ தேடிட்டு போக வேண்டாம், அக்காரக்கனியாக சோழசிம்மபுரத்துக்கு மேலே யோக நரசிம்மசுவாமி சேவை சாதிக்கிறார், அகோபிலத்துக்கு மேலே நவநரசிம்மசுவாமி சேவை சாதிக்கிறார். இப்படி நரசிம்மக்ஷ வேளுக்கை ஆளறியாய் காஞ்சிபுரத்துல வேளுக்கையிலே ஆளறியாகவே சேவை சாதிக்கிறார். தெளிசிங்க பெருமானாக திருவல்லிக்கேணியிலே சேவை சாதிக்கிறார். இப்ப நரசிம்மாவதாரத்தை சேவிச்சுக்கணும்னா இங்கெல்லாம் போகணும், வராகாவதாரத்தை சேவிக்கணும்னா பூவராக சுவாமியாய் ஸ்ரீமுஷ்ணத்திலே, அதே போல திரு இடவெந்தை திரு வலவெந்தையாய் பல திவ்ய தேசங்கள்ல வராக அவதாரம், அதே போல ராமாவதாரத்துக்கு எத்தனையோ திவ்ய தேசம், கிருஷ்ணாவதாரத்துக்கு எத்தனையோ திவ்ய தேசம், ஆங்காங்கு இருக்கிற பெருமாளை எல்லாம் அந்தந்த விபவாவதாரத்துக்கு பிரதிநிதியாகத்தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கா. இத்தனைக்கும் திருவங்கி ஆழ்வாருக்கு ஒரு வழக்கம் உண்டு, அடிதோறும் அர்ச்சை சேர்ப்பார். ராஜகுமாரர்கள்லாம் சாப்பிடணும்னு வச்சுங்கோ, அவ கையை எப்படி வச்சுப்பாளாம், அதில் சாதம் போட்ட உடனே குளிச்சுப்பாளாம், ஒரு ஒரு கரண்டி நெய் குத்தணுமா, குத்தினாத்தான் உள்ளுக்குள்ள இறங்கவே இறங்கும். அத்தனை சுகுமாராள், அவ்வளவு பெருமை, செல்வச்சீமான்கள், ஆறு கேட்கற போறா சொல்லுங்க. ஆனா இந்த நாள்ல அப்படி நெய்யை சாப்பிட்டோம்னா வைத்தியர் முதல்ல பிடிச்சு விடுவார், உமக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக நெய்யும் வெண்ணையும் சாப்பிட்டுருந்தியானா கடைசியில வாழ போறதே துர்லபமா போயிடும் என்று எழுதி வச்சிருவார். அதனால நாம பார்த்து தான் சாப்பிட்டுக்கணும். இளவரசர்கள் அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி இருக்கு, யானை ஏத்தம் இருக்கு, குதிரை ஏத்தம் இருக்கு, பண்றாள்னு வச்சுங்க. அப்ப பிடிதோறும் நெய் சேர்த்தால் இளவரசன் உணவருந்துவான். ஆனால் திருமங்கி ஆழ்வாரே ஒரு இளவரசர், ஆலி நாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குடலியர் வேள் மானவேல் பரகாலன் கலிகன்னி ஒல்லியோ, ஆனால் அவரே கையில் வேல் பிடிச்சிருக்கிற இளவரசர், அவருக்கு பிடிதோறும் நெய் சேர்க்க வேண்டாம், ஆனால் அவர் பாடியிருக்கிற அடிதோறும் அர்ச்சை சேர்க்கணும். ஒரு வரி விபவாவதாரத்தை பாடினார்னா அடுத்த வரி அர்ச்சாத்தை பாடினாத்தான் அவராலே தரிக்க முடியும். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாயென்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தாவென்னும் வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தேவென்னும் ஒரு ஒரு வரியில விபவாவதாரத்தை பாடுவர், அடுத்த வரி அர்ச்சையை பாடிடுவர். எப்படின்னால் கண்ணுமே தினிதுகந்த காளா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும் கன்றுமேய்த்து இனிதுகந்த கண்ணன் எங்கே சேவித்தேன், கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனி திருக்கண்ணபுரத்துல சேவித்தேன். மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தான் கூத்தாடு கூத்தன் குடமாடு கூத்தன் எங்கே சேவித்தேன், வட திருவேங்கடத்தில போய் பெருமாளை சேவித்துக் கொண்டேன். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் வெஹ்காவில் துயிலமர்ந்த வேந்தேவென்னும் வில்லிருத்தான் மெல்லியல் தோல் தோய்ந்தான் ராமன், அவனை திருவெஹ்காதிப தேசத்துல போய் சேவிச்சின்றேன். அப்ப ஓரோரு வரைக்கும் விபவாவதாரத்தை சொன்னால் அதன் பிரதிநிதியாகவே அர்ச்சாவதாரத்தை பாடும் சிறப்பு திருவங்கி ஆழ்வாரிடத்துல பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்துல இத்தனை நாளி நம்ம தெரிஞ்சின்றது என்ன, விண்மீதிருத்தலோ கடல் சேர்த்தலோ மண் மீது உடலுதலோ இவற்றுள் எங்கும் மறைந்து உரைதலோ, இது எல்லாத்த விட பெருமானுடைய அர்ச்சைக்கு தனிச்சிறப்பு. என்ன நம்மால சுலபமாக கிட்டக்கூடிய பெருமான், ஆழ்வார்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ணணும்னு விருப்பம், சரணாகதி பண்ணி எம்பெருமான், இப்படி எத்தனையோ திவ்யதேசங்கள் அர்ச்சாவதாரங்கள், அதைத்தான் பல பகுதிகளாக பிரிச்சுண்டோம். ஸ்வயம்வக்த க்ஷேத்திரங்கள் என்னும் ஆர்ஷங்கள் என்னும் மாணவம் என்னும் தெய்வம் என்னும் சைத்தம் என்னும் இப்படி பல பல பேரால திவ்யதேசங்கள் ஆக்கப்பட்டு உள்ளன. இப்படி எத்தனையோ இருக்கே சுவாமி, இதில் எதைத்தான் நாங்கள் போய் சேவிக்கிறதுன்னா ஆந்தனி எல்லா திவ்யதேசத்தையும் சேவிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு திவ்யதேசத்துக்கு நம்மளால போகிறதுக்கு முடியலே அப்படின்னா ஏதான ஒரு வழி வேண்டாமா, வழி வேணுமே எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி வழி நம்ம பூர்வாச்சாரியர்கள் வச்சிருக்கா, 1008 திருநாமங்கள் சாஸ்திரநாமம், 1000 திருநாமம் ரொம்ப சின்ன பிரபந்தம் தான், 20 நிமிஷம் ஆகும், சொல்ல ஆரம்பிச்சோன்னா 20 நிமிஷத்தில் முடிச்சுடலாம். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, பார்வதி தேவி பரமசிவனார் இடத்துல கடைசியில் கேட்குறா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்திரகம் பட்டதே பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யம் பிரபோ, 1000 சொல்றதுக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் முடியுமா தெரியாது, அதுக்குள்ள ஒன்னே ஒன்னே தான் இருக்கான்னு சொல்லும். ஒரே திருநாமமா 1000 20 நிமிஷம் தானே ஆகும்னா 2 நிமிஷத்தில் ஏதானும் முடியுமா, எத்தை எடுத்து நம்மக்கிட்ட சுருக்கம்னு கொடுத்தாலும் அந்த சுருக்கத்துக்கு ஒரு சுருக்கம் இருக்கான்னு உடனே கேட்டுடுவோம். எப்போதும் இப்போ பாசரங்கள்லாம் 4000 பாசரங்களுமே அற்புதம் தான், எல்லாத்தையும் சேவிங்கன்னா கொஞ்சம் சுருக்கி நித்தியானுசந்தானம்னு கொஞ்சமாக வச்சுப்போம். சரி, நித்தியானுசந்தானத்தில் என்னென்னத்தெல்லாம் சேவிப்பீள்னு பார்த்தா கோயில் திருவாயமொழின்னு திருவாயமொழியை உடனே கொஞ்சம் சுருக்கிப்போம். சரி, கோயில் திருவாயுமொழி சேவிச்சிருவிழானா இன்னும் கொஞ்சம் அவசரமாக இருந்ததுன்னு வச்சுங்க, ரெட்டிப்பு பாசுரங்களாக சேவிச்சுன்னு போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம்.
சரி அதை முழுக்க சேவிப்பிடலாம், அதுல முன்னாடி பின்னடியாக சேவித்துக் கொள்வோம் அப்படின்னு அப்ப வச்சுப்போம். எத்த கேட்டாலும் அதுல சுருக்கம். இது இப்ப அடியேன் சொல்றது இல்ல, பெரியவாச்சான் பிள்ளை தன் வியாக்கியான திருப்பாவில் எழுதி வச்சிருக்கார். திருப்பாவை 30 பாசரங்களுமே தெரிஞ்சுக்கணும். மாட்டி சிலனாகில் சித்தஞ்சிறுகால பாசரமானு தெரிஞ்சுக்கணும். மாட்டி சிலனாகில் ஆண்டாள் அவதரித்து 30 பாடினாள்னாலும் தெரிஞ்சுக்கோ. அவர் கடைசியில் எழுதி வச்சிருக்கார் நம்ம நிலை அவருக்கு ரொம்ப நன்னா அன்னைக்கே புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்ன ஒண்ணுமில்லை, இந்த 30யான்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ, இவன் 30 செய்வானோ மாட்டானோன்னு குறைக்கிறார். இதை போலத்தான் நம்ம கிட்ட சந்தேகம் பார்வதிக்கு பரமசிவனிடத்தில் கேட்கிறாள். கேனோபாயே நல குணா விஷ்ணுவர் நாமசகசிரகம் பட்டதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதிமிச்சாம்யஹம் பிரபோ. சிவன் ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொல்றார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமத்தை சொல்லு, அது ஒரு பெரிய செடிக்கு வேரில் நீரூற்றினா போலே. வேர் வாழ்ந்தால் செடி வாழும். ஆக ராமநாமத்தை சொல்லிட்டோம், மற்ற எல்லா நாமங்களுக்கும் மூலமந்திரம் ராமநாமம் என்று பார்வதி தேவிக்கு பரமசிவனார் எடுத்துரைத்தார். அது ஒரு சுருக்கம்ங்கிறதுக்காக சொன்னேன். எந்த இடத்துலையா இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியலையா, இதையாவது பண்ணு. பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லலையா, நம்ம ஒரு கர்மா பண்ணுவோம் வைதிக கர்மா, அதை முடிச்சுட்டு தட்சிணை கொடுக்கணும் இல்லையோ. கொடுக்கறச்சேவே யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்திய அப்படின்னு கர்த்தா ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா 1000 ரூபாய் வச்சு கொடுக்கணும்னு வச்சுங்கோ. இவர் வைக்க மாட்டார், 50 ரூபாய் 100 ரூபாய் வச்சிருப்பார். சரி 1000 வைக்க முடியல, 50 வச்சிருக்கேன், 50 50 எடுத்துங்கோன்னு நம்ம சொல்லணும் இல்லையோ. ஆனால் சாஸ்திரமே நமக்கு என்ன இடம் கொடுக்கறதுன்னா, நான் 50 தான் வச்சிருக்கேன், இதை 1000 நினைச்சு நீர் எடுத்துங்கோங்கிறது. 50 தான் இருக்கு, 50 50 வச்சுன்னு என்ன மன்னிச்சிருங்கோன்னு சொல்லணும் இல்லையோ. இந்த 50 தேவரீர் 1000 எடுத்துக்கணும். யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்தியான்னு. அதே போல இங்கேயும் பார்த்தா ஒரு திருநாமத்தை சொன்னால் அனைத்தையும் சொன்னதாகிறது. ஒரு இடத்துக்கு போனா எல்லா இடத்துக்கும் போனது கிடைக்குமா? இத்தனை திவதேசங்களை சேவிச்சு விடுறதுக்கு ஓரிடத்தால முடியுமான்னா, மற்றொரு இடம் சொல்றேன். கண்ணன் கீதாச்சாரியன் தேரோட்டி பார்சாரதி தேரை ஓட்டின் இருக்கார். அம்பு மழைகளால பீஷ்மாச்சாரியர் தொலைச்சின் இருக்கார். ஒரு அம்பா வந்துட்டே இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் பிரத்யஸ்திரம், வருணாஸ்திர பிரயோகம்னா ஆக்னேயாஸ்திரம் பிரத்யஸ்திரம், சர்ப்பம் நாகாஸ்திரம் பிரயோகம்னா கருடாஸ்திரம் பிரத்யஸ்தம், இப்படி அஸ்திரமா விட்டுண்டே இருக்கார். அந்த சமயத்துல தான் இப்ப திடீர்னு எதிர்கட்சியிலிருந்து நேர ஒரு அஸ்திரம் நாராயணாஸ்திர பிரயோகம் நடந்தது. அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல, நாராயணாஸ்திரத்துக்கு எது பிரத்யஸ்திரம்னு இவன் பாடம் படிக்கவே இல்லை. அப்பதான் பக்கத்துல இருக்கிற கண்ணனுடைய தோளை தட்டினான், கண்ணா இதுக்கு என்ன பிரத்யஸ்திரம், துணாச்சாரியனை கத்துக் கொடுக்கல, நாராயணாஸ்திரத்துக்கு எது பிரத்யஸ்திரம்னு கேட்டான். கண்ணன் சிரிச்சுண்டே பதில் சொன்னார், நாராயணனுக்கு பிரதி இருந்தான்னா அவன் அஸ்திரத்துக்கு பிரதி இருக்க, அவனுக்கும் பிரதி இல்லை அஸ்திரத்துக்கும் பிரதி இல்லை. உனக்கு போய் இத்தனை நாளை கீதை சொல்லி கொடுத்தேன் பாரு, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் பரதேவதேன்னு நான் சொல்லிட்டோம், இன்னைக்கு யாரை போய் தேடினா நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் கிடைக்கும்னு பாக்குறியே, எந்த அஸ்திரமும் கிடைக்காது. கவச்சத்தை களைஞ்சு கீழே வச்சுட்டு கையை கூப்பிண்டு பூமியில உட்கார், நாராயணாஸ்திரம் என்ன பண்றது பாருனா, கிட்டக்க வந்து ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வலுவிழந்து சென்றது. ஏன்னா அஞ்சலி அஸ்திரத்தை தவிர நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரமே கிடையாது. இதே போலத்தான் மற்றொரு சமயம் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துடாயான் பெருமையின் ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. அதாவது பரமசிவனாரை குறித்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சில சில அஸ்திரங்கள்லாம் அர்ஜுனனுக்கு தேவை. அஸ்திரத்துக்கு எங்கேயோ யாத்திரை பண்ணி போய் வாங்கிட்டு வரணும்னாலாம், எங்க போறதுன்னு தெரியல, யுத்த பூமிக்கு நடுவில் வேற எங்க போவார். அதனால கண்ணன் இடத்துல இது இத்தனையும் நான் போயிட்டு வரணுமாமே, என்னமா இந்த அவசரத்துல போயிட்டு வருவேன்னா, எல்லாம் நான் விஸ்வரூபத்துல காமிச்சேனே அர்ஜுனா, 11வது அத்தியாயம் முழுக்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு விட்டு இப்ப எங்க தேடின்னு போகணும்னு சொல்றியே, நீ என்னென்ன போய் அர்ச்சனை பண்ணணுமோ மொத்தத்தையும் இந்த திருவடியில சேரு என்று திருவடிகளிலே அர்ச்சனை பண்ண, அத மறுநாள் காலை பரமசிவனாருடைய திருமுடியிலே அந்த புஷ்பத்தை கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்தான், சந்தேகமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பல பல இடங்களுக்கு போகணும்னா கண்ணன் திருவடியை சேவிச்சுட்டா போடுறது, எத்தனையோ திருநாமங்களுக்கு பிரதிநிதியாக ஸ்ரீராமநாமத்தை சொல்லுட்டா போடுறது. அதே போல் இத்தனை திவதேசங்களுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, எல்லா திவதேசங்களுக்கு போய் பல்லாண்டு பாடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதனால முடியலையே சுவாமி, பண கஷ்டம் இருக்கலாம், குடும்ப கஷ்ட நிர்பந்தங்கள் இருக்கலாம், எல்லா வசதி இருந்தாலும் தேக ஆரோக்கியம் இடம் கொடுக்காமல் போகலாம், என்ன வேணா இருக்கலாம்னு வச்சுங்கோ. அப்படி இருக்கிறச்சே அப்ப நாம இழந்துட வேண்டிதானால் இழக்க வேண்டாமே. அதுக்குன்னு பூர்வாச்சாரியர்கள் ஒரு வழி சொல்லி வச்சிருக்கா, இவையெல்லாம் நமக்கு நம் பெருமாள் பக்கலிலே காணலாம். எந்தெந்த திவ்ய தேசமோ அத்தனை திவ்ய தேசமும் நன்னா இருக்கணும், பல்லாண்டு பாடப்பட்டிருக்கணும், எல்லா திவ்ய தேசத்தையும் நாம போய் சேவிச்சிருக்கணும்னால்
அதுக்கு ஒரே வழி தென்னாடும் வடநாடும் தொடநின்ன திருவாளம் திருப்பதியான் ஸ்ரீரங்க திவ்யக்ஷேத்திரத்தை சேவிச்சுனுட்டோம், ஸ்ரீரங்கம் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடிட்டோம்னால் மற்ற அத்தனைக்குமே பல்லாண்டு பாடினா போலேதான் அப்படிங்கிறது திவ்யதேசங்கள் மொத்தத்துக்கும் பிரதிநிதி திருவரங்கம். 108 திவ்யதேசங்களுக்கும் தலைமை பீட்டம் திருவரங்கம். ஆழ்வார்கள் பதின்மராலே பாடல் பெற்ற திவ்யதேசம் திருவரங்கம். எங்கெங்கோ அவதரித்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வந்து சேர்ந்து கைங்கரியம் பண்ணின திவ்யதேசம் திருவரங்கம். ஆச்சாரியர்கள் அனைவரும் ஸ்ரீவைஷ்ணவ ஓராண்வழி சம்பிரதாயத்தை வைத்து ரட்சித்து காத்த இடம் திருவரங்கம். முதல் ஆச்சாரியனும் கடைசி ஆச்சாரியனுமாக இன்றும் எழுந்தொருளி சேவை சாதிக்கக்கூடிய இடம் திருவரங்கம். என குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியன், உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கும் பெருமான். குரு பரம்பரையில் கடைசி ஆச்சாரியன். இதோ தெற்கு உத்தரவியனுடைய மூலையில் எழுந்தொருளி இருக்கக்கூடிய கோயில் மணவாள மாமுனிகள். அப்போ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அனைவரும் நித்தியவாசமாக இங்கேயே எழுந்தொருளிருக்கான்னு வச்சுக்க வேண்டியதானே. முதலும் முடிவும் ஒரு இடத்துல கிடச்சி கொடுத்துன்னா நடுவில் இருக்கிற எல்லாமே கிடைச்சாப்பில் தான் அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமை பெற்றதான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் திருவரங்கம் நம்மூர்.